ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சூப்பரா ஈஸியா ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னா, அதாவது இதுதான் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கை நல்லா அவிச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே போல் அவிச்சு நல்லா இதே போல் கட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கசூரி ஜிஞ்சர் பொட்டாட்டோ ஃப்ரை. நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள அருமையாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை போல் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கீங்க, ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில், அது கூட கொஞ்சம் கடுகு, அது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, நல்லா இங்கே வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூனு முழு மிளகு, இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. அது கூட பொடி பொடியாக கட் பண்ண ஒரு 3 ஆனியன், அது கூட ஒரு 3-4 கிரீன் சில்லி, வெங்காயத்தை நல்லா ஓரளவு நல்லா வதக்கி விட்டுங்க. ரொம்ப டீப்பாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. அது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்ல, என்றைக்கும் கருவேப்பிள்ளையை வந்து ஆரம்பத்திலே போட்டு அதை வதக்காதீங்க, ஏன்னா அதோடைய எஃபெக்டே போயிடும். கருவேப்பிள்ளை அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நீங்கள் எப்போதுமே வந்து கருவேப்பிள்ளையை நல்லா வெங்காயம் தக்காளி எது செஞ்சாலும் சரி தான், அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கருவேப்பிள்ளை எஃபெக்டிவ் இருக்கும். அது கூட போதுமான சால்ட்டு, மஞ்சத்தூள், சில்லி பவுடரு, ஃபைனலாக இதான் வந்து வெந்தயக்கீரை. இதான் கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவாங்க. இந்த வெந்தயக்கீரை, அதாவது காய்ந்த வெந்தயக்கீரை, அது இடியும் லைட்டாக போட்டு இது கூட சூப்பராக ஃப்ரை பண்ணிக்கிங்க.
இப்போ சூப்பரா கசூரி ஜிஞ்சர் பொரோட்டா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இதுவரை லுக்மா சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இம்மிடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.